Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. நம்ம இங்க பார்க்க போற ஷார்ட் கேர்ள்ஸ் Dressing Tips தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே Dressing Sense எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சப்பியாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும், டாலாக இருந்தால் இல்லைனா ஷார்ட்டாக இருந்தால், என்னவாக இருந்தாலுமே நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் வந்து நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்தாவே நம்ம அழகாக தெரியும். நான் இன்றைக்கி ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நமக்கு டாலாக இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஹீல்ஸ் போடாமல் எப்படி வந்து டாலாக தெரியலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் என் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். டிப் நம்பர் 1, நெக்லைன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெக்லைன்ஸ் வந்து வி நெக் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ வி நெக் போடும்போது நம்ம கழுத்து கொஞ்சம் நீண்ட மாதிரி இருக்கும், டாலாக இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் க்ரியேட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டீப் நெக் வந்து சல்வாருக்கெலாம் டீப் நெக் வைங்க, அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். டீப் நெக்லேயே பார்த்தீங்கன்னா யோக் டிசைன்னு சொல்லுவாங்க, டீப் நெக்காக இருக்கும், இங்கே மட்டும் டிசைன் வந்திருக்கும். அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டாலாக தெரியும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹை நெக் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். நம்ம ஹை நெக் போடும்போது நமக்கு வந்து ஷார்ட்டாக தெரியும், இந்த கழுத்து பகுதி வந்து சின்னதாக தெரியும். அதனால் வந்து ஹை நெக் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 2, ஸ்லீவ். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல் ஸ்லீவ் வைக்கும் போது ஹை நெக் வைக்காதீங்க, டீப் நெக் வச்சுட்டு ஃபுல் ஸ்லீவ் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஹை நெக் வச்சுட்டு ஃபுல் ஸ்லீவ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாடி கவர் ஆகும்போது ரொம்ப ஷார்ட்டாக தெரிவிங்க. அதனால் எப்போவுமே ஃபுல் ஸ்லீவ் வைக்கும் போது டீப் நெக் வைங்க. எல்போ லென்த் 3/4 ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் 3/4 வைக்கும் போது பார்த்திங்கன்னா நெட் கிளாத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெட் கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம நெக்குக்கும் ஸ்லீவ்ஸுக்கும் வச்சிங்கன்னா நம்ம டாலாக இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். டிப் நம்பர் 3, குர்த்திஸ். ஸோ குர்த்திஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், நம்மளை டாலாக காமிக்க வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்லிட்ஸ் வந்து ஹை ஸ்லிட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்லிட்ஸ் வந்து அதிகமாக போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளை வந்து டாலாக காமிக்க ஹெல்ப் பண்ணும். மிடலில் கூட ஸ்லிட்ஸ் வச்சு போட்டிங்கன்னா கூட உங்களை டால் அப்பியரன்ஸ் மாதிரி உங்களை காமிக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏலைன் குர்த்திஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அனார்காலி குர்த்திஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி வாங்காதீங்க, ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி, அந்த கீழே இருக்க பார்டர் வந்து சன்னமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டாலாக காமிக்க ஹெல்ப் பண்ணும். நீங்கள் குர்த்திஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் கோட் இருக்க மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். அந்த வெயிஸ்ட் கோட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்ட் லைன் வரைக்கும் தான் இருக்கணும், கீழே வெயிஸ்ட் லைன் வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களை ஷார்ட்டாக காமிக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, லாங் ஜாக்கெட்ஸ், அதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், அது கூட ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் கவுன்ஸ். லாங் கவுன்ஸ் போகும்போது நம்ம ஃப்ளோவியாக இருக்க மாதிரி கீழே டவுன் பார்ட் ஃப்ராக் பார்ட் இருக்குல்லாம், அது வந்து நல்லா ஃப்ளோவியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. மேலே வந்து ஒரு சில ஃப்ராக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கலர்லேயும் கீழே ஒரு கலர்லேயும் இருக்கும். ஸோ அப்படி போடும்போது மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லைன் நமக்கு வந்து இருக்கும், அந்த லைன் வந்து மேலே பஸ்ட் லைனில் தான் இருக்கணும், அது வந்து வெயிஸ்ட் லைனில் இருக்கக்கூடாது. வெயிஸ்ட் லைனில் இருந்துச்சுன்னா பாடியில் வந்து பிரேக்கேஜ் வரும். ஸோ கட் ஆகும் போது நம்ம வந்து ஷார்ட்டாக தெரியும். அதனால் எப்போவுமே லாங் கவுன்ஸ் ப்ரிஃபர் பண்ணும் போது பஸ்ட் லைனில் வந்து கட் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா வெயிஸ்ட் பெல்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி லாங் கவுன்ஸ் போடும்போது வெயிஸ்ட் பெல்ட் போட்டோன்னா அதுவும் வந்து நம்ம டாலாக காமிக்க ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 4, பேட்டர்ன். பேட்டருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. எதர் நம்ம டாப் இல்லைன்னா பாட்டம் ஏதாவது ஒன்றில் வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டாலாக காமிக்க ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் வச்சு மட்டும்தான் குர்த்திஸ் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து யாக் நெக் சொல்லுவாங்க இல்லைங்களா, குர்த்திஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிசைன் இருக்கும், இங்கே ஃப்ரண்ட்டில் டிசைன் இருக்கும், யாக் நெக் டிசைன். ஸோ அதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். வெர்டிக்கல் பேட்டர்னில் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாலுமே நம்ம டாலாக தெரியும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய பட்டன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணாலும் கூட நமக்கு வந்து டாலாக தெரிய ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்மால் பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி குர்த்திஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். பெரிய பெரிய பூ போட்டு அந்த மாதிரி குர்த்திஸ் வந்து போடாதீங்க, அது ஷார்ட்டாக காமிக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரைப்ஸ், ஸோ இப்படி இப்படி போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், அது வந்து இன்னுமே உங்களை ஷார்ட்டாக காமிக்கும். டிப் நம்பர் 5, சேம் கலர் அவுட்ஃபிட். இது ரொம்பவே முக்கியங்க. நம்ம வந்து மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக காமிக்கும். அதனால் எப்போவுமே சாலிட் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் ரெண்டுமே டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரே கலர், சாலிட் கலர்ஸ், பிளாக், பிங்க்,
எல்லோ இந்த மாதிரி வந்து கான்ஸ்டன்ட் கலர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். துப்பட்டாஸ் வந்து வேறு கலர் ப்ரிஃபர் பண்ணும் போது நம்ம பார்க்க வந்து டாலாக தெரியும். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம சாலிட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணும் போது சாண்டில், ஸ்லிப்பர்ஸ், ஷூ நம்ம என்ன போடுறோமோ அதுவும் அதே கலரில் போட்டோம் அப்படின்னா ஒரு டாலாக இருக்க மாதிரி ஒரு இல்யூஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து வேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கேஜ் கொடுக்கும், ஒரு கட் கொடுக்கும் நம்ம பாடியில். அப்படி இருக்கும்போது நம்ம ஷார்ட்டாக தெரியும். அதனால் எப்போவுமே மோனோக்ரோமேட்டிக் ட்ரெஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். மோனோக்ரோமேட்டிக்னால் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டாலாக இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மோனோக்ரோமேட்டிக் அவுட்ஃபிட் போடும்போது பார்த்திங்கன்னா எந்த வகையான ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நம்ம போடக்கூடிய சல்வார், குர்த்தி, சாரி என்ன வேணால் இருக்கலாம். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக டாலாக தெரியறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 6, ஃபேப்ரிக். ஸோ ஃபேப்ரிக் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணணும். க்ரேப், ஜார்ஜட், ஷிஃபான், சாஃப்ட் காட்டன் இந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டாலாக தெரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹெவி எம்ப்ராய்டரி, ப்ரோக்கெட், டசர் இந்த மாதிரி, ஸ்டிஃப் காட்டன் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வியர் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக தெரியும். ஏற்கனவே ஷார்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஹெவி ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணும்போது கண்டிப்பாக ஷார்ட் ஆகும். அதனால் எப்போவுமே ஃப்ளோயாக மெட்டீரியல்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் லாங் கவுன்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டாலாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 7, பாட்டம் வியர். ஸோ பாட்டம் வியர் போகும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆங்கிள் லென்த் லெகின்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதிக க்ரஷ் இருக்க மாதிரி லெகின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம சல்வார்க்கு ப்ரிஃபர் பண்ணும்போது கூட நார்மல் பேண்ட்ஸ் வந்து போடுங்க, க்ரஷ் இருக்க மாதிரி பேண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளாசோஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஒயிட் பிளாசோஸ் அதுவும் பெரிய சைஸில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிளாசோஸ் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்க மாதிரி பிளாசோஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிளாசோஸ்க்கு பதிலாக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ் இல்லைனா சிகரெட் பேண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவுமே லாங் பேண்ட்ஸை விட இந்த மாதிரி ஷார்ட் ஆங்கிள் லென்த் பேண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டாலாக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கனா பட்டியாலா பேண்ட்ஸ். ஸோ பட்டியாலா பேண்ட்ஸ் நீங்கள் வியர் பண்ணும்போது ஷார்ட் டாப்ஸ் கூட வந்து வியர் பண்ணாதீங்க. ஏற்கனவே ஷார்ட்டாக இருக்கும், அது கூட வந்து ஷார்ட் டாப்ஸ் அண்ட் பட்டியாலா பேண்ட்ஸ் போடும்போது ரொம்பவே ஷார்ட்டாக தெரியும். அதனால் லாங் குர்த்திஸ் வந்து போடும்போது பட்டியாலா பேண்ட்ஸ் வந்து போடுங்க. நம்பர் 8, வெஸ்டர்ன் அவுட்ஃபிட். நம்ம எப்போவுமே ஜீன் ப்ரிஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெகுலர் ஜீன் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹை வேஸ்ட் ஜீன் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். எப்போவுமே பாருங்கள், நம்ம வந்து கால் சின்னதாக இருந்துச்சுன்னா அவங்க ஷார்ட்டாக இருக்க மாதிரியும், கால் வந்து நல்லா பெருசாக இருந்தால் ஹைட்டாக இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதை மாதிரி தான் நம்ம வந்து எப்போவுமே ரெகுலர் ஜீன் போடுறதுக்கு பதிலாக ரெகுலர் ஜீன் வந்து வேஸ்ட் லைன்லேருந்து தான் வரும், அதுக்கு பதிலாக ஹை வேஸ்ட் ஜீன் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டாலாக இருக்க மாதிரி அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஜீன் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு வகையான எந்த பேண்ட்ஸ் போட்டாலுமே ஹை வேஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டாலாக தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஷர்ட்ஸ் இல்லைன்னா டாப்ஸ் வியர் பண்ணுவோம் இல்லைங்களா, டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி வியர் பண்ணுவோம், டக்கின் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டாலாக காமிக்கும். அப்புறம் ஸ்கர்ட்ஸ் வியர் பண்ணும்போது க்ராப் டாப் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதே லெஹெங்காஸ் கூட இந்த மாதிரி க்ராப் டாப் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டாலாக இருக்க மாதிரி அப்பியரன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். டிப் நம்பர் 9, துப்பட்டாஸ். ஸோ துப்பட்டாஸ் வரும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹெவி துப்பட்டாஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஹெவி எம்ப்ராய்டரிஸ் அந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த துப்பட்டாஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சாஃப்ட் மெட்டீரியல் இருக்க மாதிரி துப்பட்டாஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஷிஃபான், சில்க் இல்லைனா ஃபுல்காரி இந்த மாதிரி நிறைய துப்பட்டாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். எப்போவுமே பார்த்திங்கன்னா துப்பட்டாஸ் வந்து ஒன் சைடில் போட்டிங்க அப்படின்னா நம்ம டாலாக காமிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணும். நான் டாலாக தான் இருக்கேன் ஆனாலும் ஒன் சைடில் தான் போடுவேன், இது வந்து என்னோடய ஸ்டைல் ஆகிடுச்சு. அப்படி இல்லை நம்ம வந்து நான் ஒன் சைடில் போட மாட்டேன் அப்படின்னா மஃப்ளர் டைப்பில் வந்து நீங்கள் வந்து துப்பட்டாஸ் வந்து வியர் பண்ணலாம். இப்படி போட்டு நிட்டு போடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி டைப்பில் வியர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டாலாக காமிக்க ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 10, ஹேர் ஸ்டைல். ஸோ ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹை போனிடெயில்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஃப் வச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா, ஸோ முன்னாடி பஃப் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணும்போது நம்ம டாலாக தெரிய ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லைனா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை பன் போடுங்க, அப்படி போடும்போது நம்ம வந்து டாலாக தெரிய ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதாங்க, 10 டிப்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 10 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், அது கூடவே ஒரு குட்டி ஸ்மைலும் கான்ஃபிடென்ஸும் சேர்த்து கேரி பண்ணுங்கள், ரொம்பவே நம்ம அழகாக தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.